குட் மார்னிங், வெல்கம் டு பிரமிட் அட்வைஸ் யூடியூப் சேனல். வெரி இன்ட்ரெஸ்டிங் டே. இந்த மாதிரி நாளில் தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். நார்மலாக மார்க்கெட் மேலே போயிட்டு தான் ஒன்றும் கற்றுக்க முடியாது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டே. லெட்ஸ் லுக் அட் த மார்க்கெட்ஸ். ஸோ இதுதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன், நம்ம இருக்கிறது கரண்ட் சுச்சுவேஷன். கரண்ட் சுச்சுவேஷனில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, 18 அட்வான்ஸஸ், 32 டிக்ளைன்ஸ், 11,359. ஓகே, இது ஓப்பன் ப்ரைஸ். இது கீழே இருக்க வரைக்கும் வீக்கு 11,307, 11,251 ரிகவரி ஆகிருக்கு. நம்ம சம் லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ இப்போதைக்கு இந்த சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சார்ட் வரைக்கும் பார்த்தாக்கா, இப்போ ஃப்ரம் நவ் யூ டோன்ட் ஷார்ட்னு தான் சொல்லணும். இந்த ஷார்ட் பாருங்க, அதாவது யூ ஹாவ் லோ, மல்டிபிள் லோ அண்ட் கான் அண்ட் இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பட் நெவர்தலெஸ் லெட்ஸ் கோ. இது வந்து எஜுகேஷனல் வீடியோ. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், நாங்கள் நிஃப்டி மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த அனாலிசிஸ் வந்து யூனிட்டில் ஒரு டார்ச் மாதிரி, நம்ம பயப்பட தேவையில்ல. வி நோ வாட் இஸ் வாட் கேன் ஹேப்பன் டு ரீசனபிளி வெல். ஓகே, திஸ் டஸ் நாட் ஆஃபர் யூ த மூன், பட் அட்லீஸ்ட் சம் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், மார்க்கெட் டேட்டா போயிட்டு மார்க்கெட் ஸ்னாப்ஷாட் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸை நாங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறது. இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் ஆல்சோ ஃபைண்ட் சம்திங் நியூ. இல்லை ஆர் யூ கேன் டிவைஸ் யுவர் ஓன் சிஸ்டம் டு அனலைஸ் த மார்க்கெட். இது வந்து டெய்லி அனாலிசிஸ். ஜஸ்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் வீல் நோ இண்டியோ டைரக்ஷன் ஓரளவுக்கு நம்ம புரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ 11,000 crores டர்ன் ஓவர், விச் இஸ் ஓகே, நத்திங் கிரேட். broad market 6658 advances, 966 declines is not good, this is not great. Next we look at top gainers. அப்போ தான் Airtel வந்து, Infratel நல்லா இருக்கு, Axis Bank ஸ்ட்ராங்காக இருக்குது, மாருதி, டாடா மோட்டர்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், இண்டால்கோ, SBIM, டாடா ஸ்டீல், BPCL. ஓகே, அண்ட் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா UPL, M&M, UPL எங்கேருந்து எங்கேயோ இறங்கியிருக்கு, M&M, ONGC, ITC, ITC நல்ல நாள்லேயே நாயகம். ஓகே, விப்ரோ, HCL டெக், ITC இஸ் பிகமிங் லைக் NTPC நினைக்கிறேன் நான், ரொம்ப ஸ்லோ ஆகிடுது. ஓகே, பிகாஸ் ஆஃப் தி கேபிட்டல் கெயில், ஏர்டெல். ஸோ ஏர்டெல் வந்து 500 ஒரு லெவலில், ஸோ அங்கேருந்து தான் நல்ல பவுன்ஸ் கொடுத்துது. ஸோ அதனால் 500 பி குட் சப்போர்ட்டு. அப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பஜாஜ் ஆட்டோ இஸ் ஓகே நவ். அதுக்கப்புறம் இது வில் கம் டு திஸ். ஓகே, அதுக்கப்புறம் 123 ஸ்டாக்ஸ் இன் அப்பர் பேண்ட், அப்பர் சர்க்கியூட், 80 லோயர் சர்க்கியூட், 17 வந்து போத் த சர்க்கியூட்ஸ், 52 வீக் ஹை 29, 52 வீக் லோர்ஸ், வி ஆர் ஸ்டில் இன் அ குட் மார்க்கெட், 15 பிளாக் பல்க் டீல்ஸ், 2 பிளாக் டீல்ஸ், 1 ஷார்ட் செல்லிங். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, நம்ம நீ ஐடியா எல்லாரும் வைஸ் ஐடியா கோயிங் அப், நோ ஐடியா சர்ச்சிங் அப்படி தான் பதில் சொல்லணும். ஐ திங்க் ஐடியா இஸ் லைக் டூயிங் ராக்கிங், சம்திங் இஸ் ஹேப்னிங் இன் இந்த என்டையர் டெலிகாம் ஸ்பேஸ். ஸோ ஐ திங்க் த வர்ஸ்ட் இஸ் ஓவர் ஃபார் தம். அண்ட் ஓகே, டாடா மோட்டர்ஸ், எஸ் பேங்க், இது மெயினாக இந்த வால்யூம் அண்ட் வேல்யூ ஏன் பார்க்குறேன்னாக்கா, ஒரு ஸ்டாக்கோட இந்த மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்ட் இஸ் யர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெண்ட் இஸ் யர் ஃப்ரெண்டுன்றதை நம்ம வந்து இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். இந்த வால்யூமில் எதுனா புதுசாக ஒரு ஸ்டாக் பாப்பப் ஆச்சுன்னா அதனுடைய ஜாதகம் மாறுதுன்னு அர்த்தம். 52 வீக் ஹை கிட்ட மாறினா அது ஒரு மாதிரி இன்டர்பிரிட்டேஷன், 52 வீக் லோ கிட்ட வால்யூம் பேஸ் மேலே போனாக்கா அது வந்து இட்ஸ் எ குட் சைன். ஓகே, நவ் எஸ் பேங்க், டாடா மோட்டர்ஸ், டிவிஆர் நம்ம வேண்டாம், எஃப்சி கன்சூமர்ஸ் கிட்டே போகாதீங்க, இன்ஃப்ராடெல், அசோக் லேலேண்ட் இதில் நம்ம பார்க்கலாம், SBIN, ஜீல் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா. ஓகே, ஸோ வி ஹாவ் டு லுக் அட் சம். ஓகே, பிஃபோர் வி லுக் அட் த சார்ஜ் அண்ட் தென் கோ. ஓகே, எல்லாம் மறந்துட போகிறோம். வி லுக் அட் ஐடியா வேண்டாம், வி லுக் அட் லெட்ஸ் லுக் அட் டாடா மோட்டர்ஸ், டாடா மோட்டர்ஸ், அசோக் லேலேண்ட், SBI பார்க்கலாம். டாடா மோட்டர்ஸ், ஸோ டாடா மோட்டர்ஸ் சார்ட் போட்டு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ரொம்ப சிம்பிள், கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே எது ஸ்டாக் இப்போ இங்கே வந்து இந்த இப்போ இங்கே இந்த கேண்டில் வச்சிங்கன்னா இங்கே வந்து வால்யூ வருது பாருங்கள்,
ஃபைவ் க்ரோர்ஸ் ஷேர்ஸ், இங்கே வந்து செவன் க்ரோர்ஸ், இங்கே லெவன் க்ரோர்ஸ். ஸோ இந்த லெவன் க்ரோர்ஸ் லோ கீழே இருக்க வரைக்கும் வீக் தான் அது. ஸோ இது வந்து இது பார்த்து பயப்படக்கூடாது, இது ஹையஸ்ட் வால்யூம் தான் இதுக்கு, அதுக்கடுத்த வால்யூம் இது. ஸோ இவன் வந்து ஈ கேன் லூ, ஐ திங்க் ஈ கேன் கம் டவுன் ஆல் த வே அப் டு 141 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம இன்டர்பிரிட்டேஷன். பிகாஸ் இல்லை இந்த வால்யூம் லோ 149.55, அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணான்னா 149.50 மேலே க்ளோஸ் பண்ணான்னா இன்றைக்கி ஹை வந்து 152, ஓகே அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணான்னா அவனுடைய ஜாதகம் லைட்டாக மாறும். அப்போது அந்த ட்ரேட் எடுத்திங்கன்னா அந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். இப்போ இன்றைக்கி நீங்கள் சப்போஸ் இன்றைக்கி டாடா மோட்டர்ஸ் லோ, இது வந்து லோ பிக் ஸ்ட்ராட்டஜி, ஓகே. இன்றைக்கி வந்து லோ வந்து இந்த ஹையஸ்ட் வால்யூம் கேண்டிடேட் லோ வந்து 149. இது வந்து ஒரு ட்ரேடிங் கால் தான், இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. சும்மா ஒரு 5% 6% வெளியே வருது 149.55. ஸோ இன்றைக்கி சப்போஸ் 149.55 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் இன்றைக்கி லோ தான், ஓகே. ஸோ டாடா மோட்டர்ஸ் பார்த்து அடுத்தது அசோக் லேலண்ட் பார்க்கலாம். இந்த வால்யூம் வந்து 14 crores வால்யூம், அதுக்கப்புறம் 3 crores, இது 3 crores, 6 crores. ஸோ டா இப்போ நீங்கள் வந்து டாடா மோட்டர்ஸ் இப்போ வந்து அசோக் லேலண்ட் நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வால்யூம் இங்கே ஃபார்ம் ஆகி 6 crores இருக்குது. இந்த லோ வந்து 72.60 தான் ஸ்டாப் லாஸ், ஓகே. இப்போ ட்ரேட் ஆகிறது வந்து 70.30. ஸோ இது இது இஃப் யூ வாண்ட் டு அக்யூமுலேட் அசோக் லேலண்ட்னா இந்த யூ கேன், இது வந்து எஜுகேஷனல் வீடியோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஒரு ஸ்டாக்கை பார்த்து பயப்படாமல் இருக்கிறதுக்கு இல்லை ப்ளஸ் என்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை இதில் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ரெண்டே ரெண்டு சொல்லிக் கொடுத்துருவோம், அது இன்றைக்கி போதும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொன்று போகலாமா, SBIN பேங்க் ஆஃப் பேங்க் ஆஃப் பரோடா போகலாம், அது ரொம்ப அட்ராக்ட், ரொம்ப கீழே இருக்குதுலாம். பேங்க் பேங்க் பரோடா 45 rupees, ஓ மை காட், அப்பா ஓய்யோ இன்ட்ரெஸ்டிங். இது வந்து 10 crores, 5 crores, ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இப்போ இங்கே இங்கே இஸ் கம் இயரில் இப்போ இங்கே இருந்தால் வால்யூம் இதுன்னா நல்ல வால்யூம் இருக்குது, 2 crores, 3 crores, 2 crores, இது 2 crores, இங்கே 2.4, 3.8, 2.4, 3.7. ஸோ இந்த லோ வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து இங்கே மல்டிப்புள் லோஸ் இருக்க தொட்டு இந்த லோவில் ஏதாவது ஒரு லோக்கு மேலே சி ஒன்று வந்து வால்யூம் வச்சு பார்க்கலாம். இல்லை சிம்பிள் டெக்னிக்கல்ஸ்னால் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லோ இந்த 1, 2, 3 இந்த மாதிரி லோ போட்டால் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து. ஸோ இதில் ஏதாவது ஒரு லோக்கு மேலே க்ளோஸ் பண்ணாக்கா இட் இஸ் இட் பிகம்ஸ் அ புல்லிஷ் கேண்டில், இட் வித் த ஸ்டாக் பிகம்ஸ் புல்லிஷ், பட் அந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். சம்டைம்ஸ் நம்ம ட்ராப் பண்ணுறதுக்காக நம்ம மேலே போய் உக்காந்துரும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் கீழே எடுத்து போய்டும், பட் ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கரான வெளியே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ டுடே வி ஆர் லாட் 2, 1 டாடா மோட்டர்ஸ், 2 அசோக் லேலண்ட் அண்ட் டாடா மோட்டர்ஸ் அசோக் லேலண்ட் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா, ஓகே. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா சப்போஸ் இந்த ட்ரேட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் யூ கெட் லெட் பேங்க் ஆஃப் பரோடா க்ளோஸ் அபவ் லெட்ஸ் 45.5, இங்கே வந்து ட்ரேட் ஆகுது 45.3, 45.5 மேலே ட்ரேட் ஆச்சுனாக்கா எதர் யூ கன் கோ ஃபார் 5% ட்ரேட் ஆர் 8% ட்ரேட் ஆர் யூ கன் கோ ஃபார் திஸ் ஐ 54. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்திருக்கு, பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து கேபிட்டல் லொக்கேஷன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் லொக்கேஷன் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நெக்ஸ்ட்டு ஓகே, இட்ஸ் ஐ திங்க் டுடே இஸ் அ குட் லேர்னிங் டே நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி டவுன் ட்ரெண்டில் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதேமாதிரி வேல்யூலேயும் ஏதோ ட்ரெண்ட் சேஞ்ச் இருக்குதுன்னு அர்த்தம், நல்ல வேல்யூ இருந்தாலும் வேல்யூ அண்ட் வால்யூம் வந்து அதோட அந்த காம்பினேஷன் இஸ் டெட்லி காம்பினேஷன். ஸோ ஆக்சிஸ் பேங்க் சம்திங் இஸ் ஹேப்னிங் என்னன்னு பார்க்கல, அது நம்ம க்ளோசிங்கில் பார்க்கலாம். இப்போ காலையில் 3 stock பார்த்துட்டோம், இதுக்கு மேலே பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்ம. பேங்க் ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போய்ட்டு இது வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு, மார்க்கெட் டேட்டா போய்ட்டு இண்டெக்ஸஸ் பார்க்கலாம் நம்ம. இண்டெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 11359 கீழே தான் இருக்குது, இப்போ 11276 இருக்குது. நிஃப்டி ஸ்டேடிங் இது வெரி இம்பார்ட்டன்ட் லெவல், நம்ம அதை நிஃப்டி சார்ட்டில் காட்டுறேன். வி லுக் அட் பேங்க் இன் பேங்க் நிஃப்டி ஆல்சோ. இது மாதிரி டைமில் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணல மார்க்கெட் மேலே போயிடும். 22, 23026, 22195, ஓகே. நம்ம வந்து இந்த மாதிரி டைமில் கேன் லெவல் பார்த்தா பேங்க்குக்கு பேங்க் நிஃப்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வி லுக் அட் போத். ஸோ எந்த செக்டரும் இன்றைக்கி பாசிட்டிவ் ஆகல, எல்லாருமே வந்து வீக்காக இருக்காங்க. நான் லெட்ஸ் லுக் அட் ஓகே, நான் பிளாங்க் சார்ட் போடுறேன், அப்போ ஈஸியாக தான் புரிஞ்சுது, பிகாஸ் வி ஒன்லி லுக் அட் லெவல்ஸ் ஒன்லி.
ஸோ ஒரு சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெம்பரேச்சர்ஸ் எந்த இந்த லோ சி இங்கேருந்து ஒரு ரேலி ஒரு டவுன் ட்ரெண்ட் இது ரவுண்டட் வரும்போது இது பிரேக் ஆகலை ஓகே இந்த லோலேருந்து இந்த ஹை போயிருக்கிறதுனால இந்த லோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த லோ பார்த்தீங்கன்னா 10,289 நம்ம கவர்னிங் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் ரெண்டு ஓகே 10,289 ஓகே அண்ட் அனதர் லெவல் வந்து ஐ மேக் இட் இஸ் அ குவார்ட்டர்லி சார்ட் இது குவார்ட்டர்லி ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் 10,323 குவார்ட்டர்லி ஓப்பன் இது குவார்ட்டர் சி இதில் இந்த 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 குவார்ட்டரில் புல்லிஷாக இருக்கும் இதுலேயும் நம்ம 10,323 இருக்கும் ஸோ அதனால் இப்போத்துக்கு இன்றைக்கும் நம்ம பார்க்குறதுக்கு ஓகே நான் நாளைக்கு பற்றி பேசலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டால் நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம் 10,289 மேலே க்ளோஸ் ஆனால் ஃபஸ்ட் ஸ்ட்ரென்த்து 323 மேலே க்ளோஸ் ஆனால் டபுள் ஸ்ட்ரென்த் ஆஸ் ஆஃப் நவ் தட் இஸ் சிச்சுவேஷன் பட் க்ளோசிங் தான் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே எங்கே எங்கே போனாலும் திருப்பி க்ளோசிங் வரும்போது இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் ஒரு நல்லது இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் 323 மேலே க்ளோஸ் பண்ணால் ரொம்ப நல்லது ஓகே நம்ம இது கட் பேங்க் நிஃப்டி நான் பேங்க் நிஃப்டி சார்ட்லேயே பார்க்குறோம் ஒன் ஸோ இந்த லெவல் ஓகே இது ஒரு கேன் லெவல் இது கீழே இருக்குது 23.53 கீழே வீக்கு இப்போ வந்து இங்கே நேற்றுக்குது இப்போ 21 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 22.58 இப்போ பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிறது செகண்ட் 22.58 இப்போ பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிறது வந்து செவன் செவன்டி சிக்ஸில் இருக்குது ஸோ நம்ம பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி மேலே பார்க்கலாம்னு பார்க்கலாம் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நம்ம க்ளோசிங்கில் பார்ப்போம் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்